ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எவ்வளோ பழசான குலுசை, அழுக்காக இருக்க குலுசை வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி புதுசாக மாற்ற வந்தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது என் பொண்ணோட குலுசு தாங்க. ஸ்கூலில் வந்து போட்டு வரக்கூடாதுன்னு ஒரு டப்பாக்குள்ளேயே போட்டு வச்சோம்னா நல்லாவே கருத்துருச்சு, அதில் அழுக்குகளும் இருக்குங்க. இதை வந்து ஒரே ஒரு பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்கேட் பவுட்ரு தாங்க, வெறும் 2 ரூபீஸ் தாங்க. டப்பா கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு நிறையாவே யூஸ் ஆகுங்க. எல்லோரும் கோல்கேட் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. கோல்கேட் பவுடரை வச்சு நம்ம சில்வர் ஜாமானாலும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. இதை வந்து ஒரு தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டு அதை வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கணுங்க. திக்கான பேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம குலுசு மேலே தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேஸ்ட்டு போல் நம்ம கலக்கி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த குலுசு மேலே கரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அப்படியே குலுசு மேலே அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சா போதும். ஒரு பக்கம் தேய்ச்சாலே நல்ல ஷைனிங் கொடுக்குங்க அந்த குலுசுக்கு. அதில் இருக்க அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்க்க 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 தான் அழுக்கு இருக்கும். அந்த குத்திரிக்காணி போகிற இடத்துலையும் நீட்டாக க்ளீன் பண்ணி விடுங்க. அந்த கீழே இருக்க முத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டோம்னா தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் கொஞ்சமாக நுரைய நல்லா வருங்க. க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்பக்கமாக திருப்பி அந்த பின்பக்கமும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டாக க்ளீன் ஆயிருங்க. எந்த அளவுக்கு ஷைனிங் கொடுக்குதுன்னு பாருங்கங்க. மந்த்லி ஒன்ஸு இது போல் க்ளீன் பண்ணிக்கலாங்க. விளக்கு எல்லாத்தையும் வெள்ளி சாமான்கள் எல்லாத்தையும் வந்து இந்த கோல்கேட் பவுடரை வச்சு க்ளீன் பண்ணோம்னா நீட்டாக க்ளீன் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை கழுவிட்டு ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் 2-3 டைம் க்ளீன் பண்ணிடணும். எந்த அளவுக்கு தண்ணியோட கலர் மாறுதுன்னு பாருங்கள். அதில் இருக்க அழுக்கெல்லாம் அதில் போயிடுச்சுங்க. நல்லா க்ளீனாகி வந்துருச்சு. இது போல் க்ளீன் ஆகிடுச்சு. உள்ள இருக்க அழுக்களும் இல்லாமல் நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சுங்க. க்ளீன் பண்ணி எடுத்த குலுசை வந்து நல்லா காட்டன் கிளாத்தை வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் குலுசு மறுபடியும் கருக்காமல் இருக்கவும் அதில் வந்து அழுக்குகள் வந்து சேராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த வந்து கோல்கேட் பவுடரை வச்சுட்டு நம்ம ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங் கொடுக்கும் கொலுசுக்கு. வெள்ளி கடைகள்னால் வெள்ளி பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் இது போல் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்களாங்க. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஷைனிங்காக மாறுதுன்னு பாருங்கள். முன்னாடி தேய்ச்சதுக்கப்புறம் பின்னாடி நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா நீட்டாக க்ளீன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் போட்டு வச்சோம்னா பத்திரமா இருக்குங்க, கருக்காவது. அதில் அழுக்குங்களும் சேராதுங்க. டக்குன்னு இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். அதாங்க க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. நான் வந்து பழைய குலுசில் ஒரு குலுசை வந்து க்ளீன் பண்ணியிருந்தேங்க, ஒரு குலுசை க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.